இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கைவாரா தாத்தையா தங்கியிருந்தாலும் 3 வருஷம் அதோடய குகையும், நரசிம்ம சுவாமி, லக்ஷ்மி, அமரநாராயண சுவாமி, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பிளேஸ் நம்ம பார்க்குறோமா. ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல கைவாரா தாத்தையோட மடம், அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் நடந்து வரணும். இங்கே கைவாரா தாத்தாவோட குகை இப்போ வந்துட்டோம், பார்க்கலாம் வாங்க. இப்போ பாரு எவ்வளோ பிரம்மாண்டமான இங்கே தான். இது வந்து பார்த்தீங்களா, எல்லாமே ஒரே கலர் பெயிண்டிங் தான், வேறு கலரில் எதுவும் பெயிண்டிங் இருக்காது. பார்க்குறதுக்கே ஒரு மலையே குடைஞ்சி பாதி வந்து இது மாதிரி டெம்பிளாக கட்டியிருக்காங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ், என்ட்ரன்ஸில் புத்தர்லாம் இருப்பாங்க பாரு, தியானம் பண்ணுவாங்க புத்தர் எல்லாமே. இதுதான் அது ஒரு என்ட்ரன்ஸு, என்ட்ரன்ஸும் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ரெண்டாம் பக்கம் பார்த்திங்களா சிலைகள், அதெல்லாம் யாருன்னு தெரியல பட் சிலைகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து இங்கே 3 அற்புதங்கள் இருக்குது. என்னென்னா, லக்ஷ்மி நரசிம்மசாமி ஒன்று, யோகி நாராயணா அமரநாராயணா சுவாமி டெம்பிள், அப்புறம் கைவாரா தாத்தாவோட குகைகள், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இங்கே 3 வருஷம் வந்து அவரை தியானம் பண்ணுவார்ல பரதேசி சுவாமி, வந்து ஒரு கல்லை தருவார்ல, இதை வந்து வாயில் போட்டு இருந்தால் உனக்கு எப்போ தியானம் வருதோ அப்போ வந்து இந்த கல் வந்து கரைஞ்சி இனிப்பாக மாறும்ன்ட்டு. அந்த நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி பார்த்துருக்கீங்களா, அதை பார்க்காத இருந்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இது இப்போ வந்து நம்ம டாப்பில் வந்திருக்குமா, இங்கே டாப்லேருந்து பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வித்தியாசமாகவே இருக்குது. அப்பயே இந்த டிசைன் ஆர்கிடெக்சர்லாம் எவ்வளோ வித்தியாசமாக திங்க் பண்ணி எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, பெருசு. அதான் ஒரு மலையை குடைஞ்சி அதில் வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோங்களா, இது தான் ஃபஸ்ட்டு. இந்த நரசிம்ம சுவாமி, லக்ஷ்மி, அது இருக்கிற இடம் தான் இது. நம்ம பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு, இதில் பார்க்கும்போது எவ்வளோ சின்ன சின்ன டெம்பிள்லாம் உள்ளே இருக்குது. இது வந்து அந்த விஷ்ணு நரசிம்ம சுவாமி இருக்குங்கள, அந்த 10 அவதாரம் எடுத்தாங்க, அந்த 10 அவதாரோட சின்ன சின்ன மணிமண்டபம் இருக்கும். இங்கே பாருங்க ஒவ்வொன்றா இருக்குங்களா, இது 10 அவதாரங்களும் இது சின்ன சின்ன மணிமண்டபமாக இருக்கும். இது பக்கத்தில் அவரை தியானம் பண்ணுவார்ல கைவாரா தாத்தாயோட தியானம், அதே மாதிரி ஒரு சிலை இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக. அதே மாதிரி அச்சசல் எவ்வளோ அழகாக இருக்குது, அது மாதிரி கல் வச்சு குகை மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வீடியோவில் பார்க்குறோங்களே. இது வந்து எங்கே இருக்குன்னா சிந்தாமணி நியரில் கைவாரா தாத்தாயா குகையில் அங்கே தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒன் டே வந்தீங்கன்னா 4 பிளேஸ் இருக்குது, 4-5 பிளேஸ் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா தியானம் பண்ணுறது, மெடிடேஷன், அதை நான் சொல்லியிருக்கேங்களா. அந்த சின்ன சின்ன டெம்பிள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ பெரிய தூண் வந்து பார்த்தீங்களா, அந்த காலத்துலேயே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே தூண் எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம விஷ்ணு அந்த சுவாமிலாம் இருக்குல்ல, இந்த விஷ்ணு சுவாமி வந்து இது வந்து அவங்க வீடாக இருக்குமா, அங்கே தோட்டமாக இங்கே வந்து பல வகையான மலர்கள் எல்லாமே பூக்குமா. இது வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் பறித்து கொடுப்பாரா. இங்கே வந்து இந்த புலவர்லாம் இருப்பாங்கள்ல சாமி, அவங்கெல்லாம் பாட்டு பாடும்போது சுவாமிலாம் பாட்டு பாடுவாங்கள்ல, அப்போ பாட்டு பாடும்போது இந்த காட்டில் இருக்கிற குருவி கிளி மயில் இவங்க எல்லாமே சைலண்ட்டாக ஆயிடுவாங்களாம். அதோட சாமியோட சாங் பாட்டை வந்து கேட்குறதுக்கோசரம் எல்லாமே சைலண்ட்டாக ஆயிடுவாங்க அப்படி சொல்லுவாங்க. இதை பார்க்குறாங்கல்ல நரசிம்ம சுவாமி, லக்ஷ்மி பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரே கல்லில் எவ்வளோ ஹைட்டு பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்குங்க. இது வந்து பெரிய ஒரு ஆலயம் மாதிரி இருக்குது, இந்த ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக கொண்டாடுவாங்க. இது சண்டே டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே சுற்றி பார்க்கலாம் ஃபுல்லாக. மோஸ்ட்லி இது எல்லா நாளும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, சாட்டர்டே சண்டே. அது ஃபுல் டீட்டெயில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர, அதை பார்த்துக்காங்க. எவ்வளோ பெரிய ஆலயம் பார்த்தீங்களா, இது உள்ளே இது வந்து ஒரு பிளேஸ் தான். இந்த குகை, இவர் கைவர தத்த குகை,
இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் பிளேஸ் நம்ம பார்க்குறது என்னென்னா, கைவார தாத்தா அவர் தியானம் பண்ணுவார்ல 3 வருஷம், அந்த இடம் தான் இது. நீங்கள் பார்த்தீங்களா, உள்ளே இருக்கிற சிலை தான் அவரை தியானம் பண்ண உள்ளே இருக்கும். அது வந்து யாரும் ஒரு ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாது. உள்ளே நம்ம போய் பார்க்கலாம் வாங்க, யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுக்கிறோம். உள்ளே எவ்வளோ பெரிய மிகப்பெரிய பாறைக்கு நடுவில் உள்ளே இருப்பார், அதுதான் அந்த கைவர தத்துவம் குகை. ரெண்டு பிளேஸ் பார்த்துட்டோமா. 3வது ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்குறோம், பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து எப்படி உருவாச்சுன்னு சொன்னான்னா, இவர் வந்து 1839 அப்பயே இவர் இறந்துருவார்ல, யோகி நாராயணா கைவர தாத்தா அப்போ இறந்துருவார்ல, அதுக்கப்புறம் 1991 அப்போ வந்து கைவர தாத்தையா காடு அப்படி அறிவிக்குவாங்களாம். இங்கே காட்டில் வந்து நிறையா மலர் செடி கொடி பறவை கிளி மயில் பல வகையானது எல்லாமே இங்கே வாழ்ந்துருக்குமா. இங்கே மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குமா. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு வந்து ஒயிட் கலரில் பார்த்தீங்களா, அதுதான் அதிசயமாக இருக்குது. நாமெல்லாம் எவ்வளோ கலர் கலராக இருந்தாங்க, எல்லாம் ஒயிட் கலர்லேயே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது வித்தியாசமாக இருக்குது. இங்கே தான் அவர் ஜீவ சமாதி அடைஞ்சார், உள்ளே இருக்கார்ல அந்த குகையை நம்ம பார்த்துங்கள. அங்கே தான் அவர் ஜீவ சமாதி உட்காந்த இடத்துலையே 3 வருஷமாக மெடிடேஷன் பண்ணும்போது அப்படியே அவர் உயிர் வந்து போயிடுது. அது மாதிரி ஒரு தியானம் பண்ணுற இடம் ஜீவ சமாதி, அந்த பிளேஸ் தான் இது. இதை பார்க்குறோமா, இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். நெக்ஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது சுற்றி சுற்றி பார்க்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இங்கே பிரம்மாண்டமான ஒரு பிளேஸ், எம்டி பிளேஸ்லாம் இருக்குது. எல்லாம் பழசாயிருச்சு, பழைய தான் பழைய டெம்பிள் இல்லை, எல்லாமே பழசாயிருச்சு. பாதி மலை அப்படி குடைஞ்சி பண்ணியிருக்காங்க, அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா, இங்கே பார்த்தீங்களா ஒயிட் கலர் அங்கே பார்க்குறங்கள, இதுதான் அமரநாராயணன் டெம்பிள். அதுக்கு நேராக இருக்கிறது இங்கே சுற்றியுமே இல்லை, காடுகளாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த நம்ம இயற்கையாக யூஸ் பண்ணுற மருந்துகள் மருத்துவ தாவரங்கள் எல்லாமே இங்கே தான் அதிகமாக கிடைக்குமா. இது மாதிரி அது மாதிரி ஒரு பிளேஸ் தான் இந்த காடு இருக்குது, கைவார தாத்தவன் குகைகள். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். இதுக்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கல மகாபாரதத்தில், மகாபாரதத்தில் அந்த சண்டை போட இடம்லாம் இங்கே தானா, அதோட அடையாளங்கள் எல்லாமே இங்கே தான் அதிகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம், எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பிளேஸ் பார்த்தீங்களா. இங்கே நம்ம ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம், இதில் வந்து ஃபோட்டோலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் நாமளே எடுத்த ஃபோட்டோ தான், நம்ம கேமராவில் எடுத்த ஃபோட்டோ தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாமே பாருங்கள். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ராவல் விஜயை ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பிளேஸ் பார்க்குறோம்னா, இதுலேருந்து அப்படியே நம்ம பாருங்கள் கீழே கீழே அப்படியே நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம். இங்கே பாரு மேலே எவ்வளோ மேட்டில் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, அவ்வளோ ஹைட்டில் வந்து நம்ம இந்த டெம்பிள் கட்டியிருக்காங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. அந்த ஆர்ச் மாதிரி ரெண்டாம் பக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்ட்ரன்ஸே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, பெரிய ஒரு அந்த காலத்து அரண்மனை மாதிரி. இது தான் அந்த அமரநாராயணா விஷ்ணுவன் டெம்பிள். இங்கே பார்த்தீங்களா ஆஞ்சநேயர் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர். அந்த தட்டு பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய தட்டு, அதில் தான் சாப்பாடு பண்ணுவாங்க அவ்வளோ மக்களுக்கு. இப்போ வந்து பண்ணுறதில் அவ்வளோ பெரிய தட்டு இருக்குன்னா எவ்வளோ மக்களுக்கு எவ்வளோ பெரிய இதாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கணபதி, அதான் விநாயகர்னு சொல்லுவாங்கள்ல, அது லக்ஷ்மி, இந்த பக்கம் லக்ஷ்மி இருக்கும். இதெல்லாமே பார்த்துட்டு இதெல்லாம் நாம் தான் ஃபோட்டோ எடுத்தோம் நம்ம கேமராவில் பாருங்கள். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்குறோம். அந்த காலத்தில் வந்து மகாபாரதத்தில் வந்து சண்டை போடுவாங்கள்ல, அதோட எல்லாமே இங்கே அந்த சிமெண்ட்டாலே செஞ்சுருப்பாங்க. பாருங்கள் மேலே பார்க்குறீங்களா, ராம லக்ஷ்மி சீதா அந்த இங்கே பாரு அந்த பூஜை பண்ணுறாங்கல்ல எல்லாமே இருக்குது இங்கே தான். எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆர்கிடெக்சர், வாவ் இட் இஸ் கிரேட். இங்கே எல்லாமே நம்ம பார்க்குறோமா, அந்த மகாபாரதத்தில் எல்லாமே சண்டை போகிற இடம் பிளேஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த சாமிக்குள்ளே நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படி எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த அமரநாராயணன் டெம்பிள். இதில் நம்ம இந்த வழியை போய் பார்க்கலாம். உள்ளே வந்து என்ன சின்னதாக தான் இருக்கும்,
உள்ளே வந்து அவர் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு கேட்கலாம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அதை நான் சொல்கிறேன். பட் மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே கன்னடாவில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, விஷ்ணு அந்த சாமி தான். ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டு ஒரு மந்திரம் சொல்லுவாங்களாம். இந்த மந்திரம் சொல்லிகிட்டே தான் இருப்பாராம் அவர், கைவர தாத்தையா. அதனால் அவருக்கு நல்லது நடக்குமா இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறதால. நீங்களும் அதே மாதிரி சொல்லுங்கள், உங்களுக்கும் நல்லது நடக்கும். இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள், எவ்வளோ வந்து அமைதியாக இருக்கும் பார்த்தீங்களா. இங்கே வந்து அந்த கைவர தாத்தையோட லைஃப் ஸ்டைல், இதுதான் அந்த அமரநாராயணோட டெம்பிள். நான் ஃபோட்டோ எடுத்தது உங்களுக்கு. கைவர தாத்தனவர்கள் தர்ஷனம் நடுகின்ற ஸ்தலம் இது. அமர்நாராயண சுவாமி கோபபாலகன் ரூபதாலே தர்ஷனா கொடுத்தார். நிறைய சிப்புடுகன் ரூபதாலே தர்ஷனா கொண்டு அவர் தபாசு வாழ்க்கை தாரி தோர்சி தபாசு மந்திரவன போதிச்சு மற்ற இதே ஸ்தலம் வந்து விஸ்வரூப தோர்சி மாயவாக்தாரையிலே அமர்நாராயண சுவாமி இல்லைன்னா ஸ்தல விசேஷம் இது. தாத்தனவர்கள் தர்ஷனா கொண்டிருந்த ஸ்தலம் இது, மூலஸ்தானம் இது. தாத்தனவர் குருகழிவு மகாத்மா இருந்தால் வந்து முதல்வர் தர்ஷனம் மாடி ಮತ್ತೆ ಮೇಲೆ ಹೋಗ ಯೋಗನಾಥ ಸಿಂಹ ಸ್ವಾಮಿ ಗವಿಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ತಾತನವರು ತಪಸ್ಸು ಮಾಡಿದ್ದು ಮೇಲೆ ತಪಸ್ಸಿಗೆ ಪಡೆದಂಥ ಸ್ಥಳ ಮೇಲೆ. அந்த சாமியார் சொன்னதெல்லாம் கேட்டிங்களா? இது வந்து நம்ம கேமராவில் எடுத்த வீடியோ, எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. எல்லோரும் வேண்டிக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். நீங்கள் வர முடியலன்னா கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இங்கே வந்து ஒரு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே நான் எடுக்கிற வீடியோ எல்லாமே ஃபுட்டேஜ் எல்லாமே அப்லோடு பண்ணுவேன். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து பெருசாக இருக்குன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா பிளேஸுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளம்பலாம். இந்த ட்ராவல் விஜய் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வேணும்னா என்னோடய ஐடியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போய் பார்க்கலான்ட்டு.